இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம இனிப்பு சீடையை எண்ணெயில் போட்டதும் வெடிக்காமல் தூளாக ஆகாமல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இனிப்பு சீடைக்கான பொருட்களை ஒரே கப்புலேயோ அல்லது ஒரே டம்ளர்லேயோ அளந்துக்கோங்க. முதல்ல கால் கப்பு நெய்யை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிக்க சோடா உப்பை சேர்த்து இது போல நல்லா தேய்ச்சிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு கை விடாமல் இது போல தேய்ச்சிக்கோங்க. இது கூட ஒரு கப்பு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கால் கப் பால் சேர்த்து கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இது போல நல்லா தேய்ச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. மைதாவுக்கு அளவு எதுவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்து சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சிக்கோங்க. இது போல சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவுடைய பதம் கையில் எடுத்து உருட்டும் போது விரிசல் விடாமல் இருக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டுற பந்துகள் எல்லாமே சின்னதாகவும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன பந்துகளாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனி பிளேட்டில் உருட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளேட்டையும் ஒவ்வொரு ஈடாக பொரித்து எடுத்துக்கோங்க. அடி கனமான கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடானதும் நம்ம உருட்டி இருக்கிற சீடைகளை சேர்த்துக்கோங்க. இனிப்பு சீடையை பொரித்து முடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீடையை சேர்த்ததும் உடனே கலந்து விடாமல் 1 நிமிஷம் விட்டு லேசாக கலந்து விடுங்க. சீடை எண்ணெயிலிருந்து எடுத்ததும் மெதுவாக தான் இருக்கும், சூடு ஆறுனதும் முறுமுறுன்னு ஆயிடும். இது போல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் சீடையை எடுத்துடுங்க. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 10 நாள் வரைக்கும் முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இந்த இனிப்பு சீடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.